இந்த படத்துல ஃபர்ஸ்ட் நான் நன்றி சொல்லணும் இந்த படத்தோட டைரக்டர் ஏனா இந்த படத்துல அழகான கேரக்டர் கொடுத்ததுனால என்னோட கேரக்டர் நேம் மறுபடி அது ஏன்னா அதை எடுத்து சொல்லணும்னா ரொம்ப நல்ல ஒரு ஸ்கிரிப்டாக இருக்குது. என் எல்லாரோட ஒவ்வொரு பேரோட லைஃப்பில் என்ன இம்பார்ட்டண்டாக ஒரு நிறைய ட்ரீமில் இருக்குது, ட்ரீமாக இருக்குது. இப்படி யோசிக்கணும்னு சொல்லும்போது அவர் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன் என்னென்னா ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃபாக இருக்கும். இந்த வந்து இதே மாதிரி கமர்கட் ஃபிலிமில் வந்து ஸ்கூல் லைஃப்லும் காலேஜ் லைஃப்லும் ட்ராவல் பண்ணுறது, ஆனால் அது பாசிட்டிவாக காட்டுறது, இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதுவும் இருக்குது, அது புதுதாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வந்து ஸ்கிரிப்ட் வந்து. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தோட சாங் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கு, கேட்கும்போது அது குட் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. யூடியூப்பில் இருந்தாலும் ட்ரைலருக்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் உங்களை மனசில் இந்த இடம் பிடிச்சிருக்குதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த படம் முழுசாக பிடிக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது உங்கள் லைஃப்பில் ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்பில் திரும்பி போயிடும். அப்புறம் இந்த படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது நிறைய இருக்குது. ஒரு சீன் வந்து ஒரு லொக்கேஷன் எடுத்திருக்கு, திருவண்ணாமலை மெயின் லொக்கேஷன். ஏன்னா நிறைய ஒரு சீனில் வந்து நிறைய லொக்கேஷன் ட்ராவல் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த படத்தில் ஒரு ஒரு விஷயம் எடுத்து சொல்லணும்னா ஒரு ஃபைட் சீன் பண்ணியிருக்கு, அது ஹீல்ஸ் மேலே பண்ணியிருக்கு. திருவண்ணாமலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அங்கே போகிறதுக்கு, எல்லோரும் போய் அங்கேருந்து ஒரு ஃபைட் சீன் பண்ணி ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. அப்புறம் என்னோட பேரா பண்ணுறது யுவன் கூடையில் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் ஸ்ரீராம் பண்ணியிருக்கு, மனிஷிஜித் பண்ணியிருக்கு, பாலாசிங் சார் பண்ணியிருக்கு, சிந்து அவரே அம்மா கேரக்டர் பண்ணுறது. மியூசிக்கினை பற்றி சொல்லும்போது ஃபைசல் சார் மியூசிக் டைரக்டாக பண்ணியிருக்கு, எல்லா சாங்கும் நல்லா வந்திருக்குனால இப்போயே கிடச்சிருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். இதில் வந்து மியூசிக்கை பற்றி சொல்லும்போது லிரிக்ஸ் ரைட்டர் வந்து ராம்கி சாராக பண்ணியிருக்கு டைரக்டர். அப்புறம் இந்த படத்தில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னா நிறைய கற்றுக்க முடிஞ்சிருக்கு. நிறைய ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு வில்லேஜ் போகுதுக்கும் அங்கே இருக்கு இந்த வில்லேஜ் பீப்புள்ஸ் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கு. இது வந்து கூடிய சீக்கிரம் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் எல்லோரும் வந்து இந்த படம் தியேட்டர் போய் பார்த்துட்டு இப்போ கொடுத்த மாதிரி எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. வணக்கம், என் பேர் மணிஷாஜித், கமர்கட் மூவியில் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்னோடய கேரக்டர் பற்றி சொல்லிடுறேன். என்னோடய கேரக்டர் நேம் வந்து பூங்கொடி, ஒரு வில்லேஜ் கேர்ள் தான், வில்லேஜில் படிக்கிற ஒரு பொண்ணு. ப்ளஸ் டூ படிக்கிறா, ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் போகிறாங்க. தென் காலேஜ்க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்றத கதை. அண்ட் சின்னதுலேருந்தே நாலு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா படிச்சுட்டு வராங்க, ஒரு ஸ்டேஜில் லவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் வந்து ஹீரோஸ், ஸ்ரீராமன், யுவன் அண்ட் நாங்கள் தோ. ஸோ வந்து எங்களை தொடர்ந்து தான் இந்த கதை போயிட்டே இருக்கும். என்ன சொல்லணுன்னாக்கா, ஹீரோவுக்கு எவ்வளோ நாள் டேஸ் தேவைப்பட்டதோ, ஹீரோவுங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு எவ்வளோ நாள் வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அவ்வளோ வந்து எங்களுக்கும் இருக்குது. உண்மையை சொல்லணும், நாங்களும் இந்த படத்தோட ஒரு ஹீரோன்னு சொல்லுவார் எங்களோட டைரக்டர். என்னென்னா ஹீரோவுங்க பண்ண வேண்டிய எல்லாமே நாங்கள் பண்ணியிருப்போம். சண்டை போட்டிருக்கோம், ஃபைட் சீன்ஸ் இருக்குது, தளபதி தினேஷ் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஃபைட்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் ஃபைட் இருந்தாலும் ஒரு ஒரு ஜாலி இருந்தது. ஃபைட் பண்ணுறோமே அப்படின்ற ஒரு கஷ்டம் இல்லை, ஏன்னா அதுக்கு வந்து தளபதி மாஸ்டருக்கு தான் வந்து தேங்க் பண்ணணும். ரொம்ப ஒரு ஈஸியாக இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், ரோப் பண்ணுவீங்களா, ரோப் சீன்ஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு. ஏன் பண்ணுற மாஸ்டர், நம்ம படம் நல்லா ஒன்றா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உடனே சரி ஓகே ரோப் கட்டி தூக்குங்க, இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்க சொல்லிட்டு ஒரு ரொம்பவே வந்து ஒரு ஜாலியாக போயிட்டு இருந்தது தான் எங்கள் மூவி. அண்ட் நிறைய லொக்கேஷன்ஸில் எடுத்துருக்கோம் எங்கள் படம். ஒரு ஒரு லொக்கேஷன் மட்டும் காட்டாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை சுற்றி வந்து எத்தனை இடம் இருக்கோ அத்தனை இடமும் காமிச்சிருக்கோம் எங்கள் மூவியில். வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபுல் திருவண்ணாமலையை பார்க்கலாம். ஸோ அவ்வளோ ஒரு ஸ்வீட்டாக வந்திருக்கு. அண்ட் சாங் இருக்குது இந்த படத்தில், ஒரு நாலு சாங்ஸ் இருக்குது. எனக்கு வந்து மூணு சாங் இருக்குது. கானாபால சார் ரெண்டு சாங் பாடியிருக்காங்க, எஃப்எஸ் ஃபைசல் வந்து மியூசிக் டைரக்டராக இருக்காங்க. சாங்ஸ் நல்லா வந்திருக்கு. எருமாட்டு பயிலே எருமாட்டு பயிலே சொல்லிட்டு ஒரு டூயட் ஸ்ட்ரீக்கு எனக்கு. அண்ட் ஜொல்லு விட்டு ஜொல்லு விட்டு அள்ளு விட்டு போச்சே சொல்லிட்டு, அது வந்து ஒரு பக்கா லோக்கல் ஃபோக் சாங்ஸ். ரெண்டுமே வந்து ஒரு சாங்லேயே வந்து வெரைட்டி காமிச்சிருக்கோம், நிறைய வெரைட்டி. இதில் எப்படி இருக்கணும், இது டூயட், இது இப்படி இருக்கணும். அந்த சாங் வந்து ஃபுல் மாடலில் எடுப்போம். ஃபோக் வந்து இது வரலாம் மாடலாக யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். புதுசாக நிறைய விஷயம் ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த எல்லாமே வந்து நம்ம லைஃப்பில் நடக்கிறதா ரொம்ப லைவாக எடுத்துகிட்டு போயிருக்கோம். தென் கூடி சீக்கிரம் எங்கள் படம் தேட்டரில் வரவிருக்கு. ஸோ நீங்கள் எல்லா தேட்டர் போய் பாருங்கள் ப்ளீஸ். சீரீஸில் எதுவும் பார்க்க வேண்டாம், அண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.